காலை 8 மணிக்கு தொடங்கிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த முறை இந்த ஜல்லிக்கட்டு போட்டி எந்த அளவிற்கு உற்சாகமாக நடைபெற்றது? கண்டிப்பா அபிநயா, அதாவது காலை 8 மணிக்கு துவங்கிய மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்ந்து 4 மணி வரை கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது. அகில இந்திய தலைவர்களுடைய பார்வை இம்முறை பட்டதன் காரணமாக விழாவிற்கு அதிக அளவிலான வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் காலையிலிருந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்ட வானமானது விழா போட்டி நடைபெறுவதற்கு எந்தவித இயற்கை இடர்பாடும் ஏற்படாத அளவிற்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தற்பொழுதுதான் மழை ஒரு 3:50 அளவில் கனமழை கொட்டி தீர்த்தது. எதிர்பார்த்தபடியே 4 மணிக்கு நிகழ்ச்சி நிறைவேறும் என்று எதிர்பார்த்த நிலையில் சரியாக 4 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் ஜல்லிக்கட்டு நிறைவேற்றதாக முறைப்படி அறிவித்திருக்கிறார். அதற்கு முன்பாக தனது காலையை எப்படியாவது வாடிவாசலில் களங்காண வேண்டும் என்பதற்காக சாலையினுடைய உரிமையாளர்கள் அந்த வாடிவாசல் வழியே காளைகளை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்த பொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற பொழுது இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் அங்கிருந்தவர்களை தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். இருந்தாலும் தங்களுடைய நேற்றிலிருந்து இரவிலிருந்து வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் எப்படியாவது தங்களது காலையை அனுமதிக்க வேண்டும் என்ற மாடுபிடி வீரர் அந்த உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் 4 மணிக்கு நிறைவு செய்ய வேண்டும் என்பதால் போட்டியை நிறைவு செய்கிறோம் என்று கூறி போலீசார் அவர்களை கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் போலீசாருக்கும் காலை வளைப்போருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு புறத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட மறுபுறம் இயற்கை ஒத்துழைத்த இயற்கையானது 4 மணியில் சரியாக மழையை பெய்திருக்க காரணத்தினால் போட்டி நிறைவு பெறுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்று நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற தாலைக்கு மற்றும் மாடுபிடி வீரர்கள் ஆகியோர் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது கூட 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அவையும் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விழா நடைபெறக்கூடிய அந்த வாடிவாசல் பகுதியிலேயே வைத்து வழங்கப்பட இருக்கிறது. அபிநயா, ஸ்டாலின், இன்றைய ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிகழ்வுகள்லாம் என்னென்ன? இன்றைய ஜல்லிக்கட்டை பொறுத்த மட்டும் இதுவரை அவனியாபுரத்தில் இது போன்ற ஒரு ஜல்லிக்கட்டு நடந்ததில்லை என்று கூறலாம். ஏனென்றால் இது பொதுவாக இந்த மாதத்தில் அதிக அளவிலான கோடை வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தின் தான் நடுவில் தான் இந்த போட்டி நடைபெறும். ஆனால் முதல் முறையாக குளிர்ந்த சூழ்நிலையில் ரம்யமான சூழ்நிலையில் போட்டி நடைபெற்றிருக்கிறது. களைப்பு இன்றி ரம்யமான சூழ்நிலையை ரசித்து பார்வையாளர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாடுபிடி வீரர்கள் அதிக அளவில் பங்கேற்பார்கள். இந்த முறை மிக கொரோனா அந்த கட்டுப்படுத்த வேண்டிய காரணத்தின் காரணமாக கட்டுப்பாடுகள் தமிழக அரசு விதித்திருந்தது. அதன் அடிப்படையில் மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அதே போல காளைகளுடன் வருவோருடைய எண்ணிக்கையும் 2 குறைக்கப்பட்டிருந்தது. வழக்கமாக 5 மேற்பட்டு வருவார்கள். இவ்வாறு பல்வேறு விதிமுறைகள் அதே போல கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நிறைய பார்வையாளர்கள் பார்வையாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. சமூக இடைவெளி பின்பற்றப்பட்டிருந்தது. ஏற்கனவே News18 தமிழ்நாடு சார்பாக முகக்கவசங்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் முகக்கவசம் இல்லாமல் வந்தவர்கள் கூட முகக்கவசம் அணிந்து அந்த போட்டியை காணக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தது. இப்படி இதுவரை இல்லாத அளவிற்கு புதுவிதமான ஜல்லிக்கட்டை அவனியாபுரம் சந்தித்திருந்தது. காலையிலிருந்து சில சில காயங்களும் அதே போல கத்தி குத்து போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அது ஜல்லிக்கட்டை எந்த அளவுக்கும் பாதிக்காத அளவில் சரியான போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது. அதை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருந்தது. அதன் காரணமாக சிறு சிறு சம்பவங்கள், சிறு சிறு சலசலப்புகள், அது வழக்கமாக நடக்கக்கூடியவர், அவற்றை கடந்து ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அப்படியா ஸ்டாலின், மதுரை மாவட்டத்தில் இன்னும் எந்தெந்த பகுதியில் எல்லாம் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கு? இன்று வந்து உலகத்திலேயே முதன்முறையாக என்று கூட கூறலாம் முதல் ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. நாளை 2 ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் நடைபெற இருக்கிறது. அதுவும் உலக பெற்ற ஜல்லிக்கட்டு தான். அதன் தொடர்ந்து நாளை மறுநாள் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறார்கள். அந்த ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்திருக்கிறது. சாலைகள் மாடுபிடி வீரர்களுக்கு டாஸ் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அவனியாபுரத்தை விட பாலமேட்டிலும் அலங்காநல்லூரிலும் அதிக அளவிலான பரிசுகள் குவியும். காலைகளும் அதிக அளவில் இருக்கும். அந்த காலைகள் வந்து செல்வதற்கான வாடிவாசல், அது ஏற்கனவே இயற்கையாக அமைக்கப்பட்ட நிரந்தர வாடிவாசல், அவனியாபுரத்தை பொறுத்த மட்டும் செயற்கை வாடிவாசல். இது இந்த இன்று வாடிவாசலை நாளை பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒவ்வொரு முறை ஜல்லிக்கட்டுக்கு முதல் நாள் அமைக்கக்கூடிய வாடிவாசல். ஆனால் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடியது நிரந்தரமான வாடிவாசல். எனவே அந்த வாடிவாசலிருந்து வரக்கூடிய காளைகள் வருவதை வந்து மாடுபிடி வீரர்கள், அதாவது அந்த மாடு வளர்ப்போர் வந்து உரிமையாளர்கள் கௌரவமாக கருதுவார்கள். எனவே அதிக அளவிலான காளைகள் அங்கு களம் காணும். எனவே இந்த அவனியாபுரத்தை போன்றே பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இதை விட இன்னும் கூட அதிக எதிர்பார்ப்பையும் பரிசையும் அளித்தரக்கூடிய ஜல்லிக்கட்டாக அமையும். அகிலையா,
ஸ்டாலின் இப்போ நிறைய பேர் மாடுகளை வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஆனா நிறைய மாடுகள் உள்ள அனுப்ப முடியல. இந்த மாடுகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கிற இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள்ல பங்கேற்க முடியுமா? கண்டிப்பா முடியாது அபினியா. அதாவது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்குமான டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அந்த டோக்கன் அந்த அன்று இன்று அவனியாபுரத்திற்கு ஒரு டோக்கன் மாடு பெற்றிருந்தார். அதோடைய அந்த டோக்கனுடைய காலாவதி ஆகிவிடும். அன்று மாலையே அந்த போட்டி நிறைவு பெற்றோம் நிறைந்துவிடும். ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் தனியாக பிரத்யேகமான டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாடுபிடி வீரர்களும் ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு தனித்தனியான கொரோனா பரிசோதனை நடைபெற்றிருக்கிறது. தனித்தனியாக சாலைகளுக்கும் அதே போல பரிசோதனைகள் நடைபெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு இதுவும் தனித்தனியாகத்தான் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. எனவே ஒரு நிகழ்வில் பங்கேற்றவர்கள் மற்றொரு நிகழ்வில் பங்கேற்காமல் கூட இருப்பார்கள். அந்த அளவிற்கான அளவில் தான் இந்த முறை தேர்வு நடைபெற்றிருக்கிறது. எனவே இது போன்ற சூழ்நிலையில் பாலமேடா இருக்கட்டும் அதே போல அலங்காநல்லூரா இருக்கட்டும் இந்த இரண்டு பகுதிகளிலுமே இன்று பங்கேற்ற காலைகளில் கிட்டத்தட்ட 80-90% காலைகள் நாளை பங்கேற்பதற்கு வாய்ப்பில்லை. புதிய காலைகள் பங்கேற்க அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த அளவில் தான் அனுமதிக்க முடியும். அந்த அளவில் பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய சூழலில் தான் அனுமதிக்கக்கூடிய இந்த டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. அவனியாபுரத்தில் களை கட்டியிருந்த ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.